வந்த கிறிஸ்துவ பெரும்பிள்ளைகளே, என்னுடைய சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து புதுசாக என்னோடய சேனலை பார்த்தவங்களுக்கு, பார்க்குறவங்களுக்கு நான் ஒரு விஷயம்னு சொல்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் லைக் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேரும். அது மட்டும் இல்லை, ஷாயின் மேக்னா அப்படிங்கிற நேமில் நான் வந்து ஃபேஸ்புக்லேயும் இருக்கிறேன். ஸோ அதில் என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் முக்கியமான தகவல்கள் எதுனாலுமே நான் வந்து அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ இன்றைக்கி நான் எதை குறித்து நான் வீடியோவில் நான் பதிவு பண்ண போகிறேன்னா, கடவுள் வந்து நிறைய பேருக்கு சோதனை வச்சுருக்காரு. அந்த மனிதர்கள் நிறைய விஷயங்களை இழந்திருக்கிறாங்க. ஸோ இழந்தவங்க காரியம் நடக்காமல் போய் தவிச்சிட்ருக்கிறவங்க, அதாவது இந்த விஷயம் நடந்துரும்னு நான் நம்பி அந்த விஷயத்தில் ஏமாந்து போய் நிற்கிறவங்களுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஒரு விஷயம் என்னென்னா, யோபோட வாழ்க்கையை பாருங்கள். அவரும் நிறைய விஷயங்கள் இழந்தார், ஆனால் கடவுள் அவங்களுக்கு வந்து ரெண்டா விஷயங்களை, ரெட்டிப்பான விஷயங்களை திருப்பி கொடுத்தாரு. யோசேப்பும் ஆசீர்வாதத்தை இழந்தார், அதேனால ஆசீர்வாதத்தை இழந்தனால ஆசீர்வாதத்தின் அதிபதியாகவே அவர் மாற்றினார். அதே போல் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய விஷயங்களை நீங்கள் இழந்திருப்பீங்க. உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க, அது நல்லா ஓடும் நம்பி இருந்திருப்பீங்க, அது லாஸில் போயிருந்திருக்கும். ஒரு சினிமா ஆர்டிஸ்ட்டாக போகணும்னு நினச்சிருந்துருப்பீங்க, ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிருந்திருக்கும். டெஸ்ட் அப்போ ஸோ இந்த மாதிரி உதாரணங்கள் நிறைய இருக்குது, நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நீங்கள் நம்பி ஏமாந்து போன விஷயங்கள் நிறைய இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு தான் நான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். ஏன்னா கடவுள் சொன்ன வார்த்தைகள் வந்து ரொம்ப ஆழமாக நம்ம சிந்திக்கிறதுக்காக அவர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அது மட்டும் கிடையாது, நம்மளை ஆழமாக சிந்திக்க வச்சாலும் கூட அதில் வந்து நம்மளுக்கு ஒரு புது புத்துணர்ச்சி அந்த வார்த்தையிலே இருக்குது. நம்ம வார்த்தையை நம்பும் போது நம்மளுக்கே ஒரு ஸ்பிரிட் கிடைக்கும். ஸோ கடவுள் உங்கள் எல்லாருக்குமே நேர்த்தியான வாழ்க்கையை வச்சுருக்காரு. உங்களுடைய சிந்தனைகளுக்கு ஆண்டவர் ஒத்து வந்து, உங்களுடைய நல்ல சிந்தனைகளுக்கு ஆண்டவர் ஒத்து வந்து உங்களுக்கு நல்ல பாதையை தர, மூடி இருக்கிற பாதையை திறக்க பண்ணுவார். ஸோ கடவுளுடைய வார்த்தைகளை நம்புகிற பிள்ளைகள் கண்டிப்பாகவே பாக்கியவதிகள் தான், பாக்கியவான்கள் தான். ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே என்னுடைய பழைய வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மே காட் பிளஸ் இன் ஆல்வேஸ் அண்ட் இன் ஆல்வேஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.